நான் ஃபஸ்ட்டு இந்த புற்றுநோய் பற்றி படிக்கிறதுக்கு உள்ளே போகும்போது, அதாவது அதுக்கு முன்னாடி ஜென்ரல் மெடிசன், அப்போ என்ன படிச்சிருக்காரோ, அப்போ இந்த ஜென்ரல் மெடிசன்கிறது ஒரு சாதா ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு புற்றுநோய் சிகிச்சை நான் படிக்க போகிறேன் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலில். அப்போ உள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோ, அதாவது ஃபீலிங் அவ்வளோ இல்லை. ஆனால் ஒரு ஒரு பேஷண்ட் பார்க்கும்போதும் அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க, ஃபேமிலி எவ்வளோ சஃபர் பண்ணுது, சுற்றி எவ்வளோ காசு சேமிக்கிறதுலேருந்து எவ்வளோ, அதாவது சப்போஸ் இங்கே வந்து கேன்சர்னால் அதை வந்து வெட்டி அந்த டிஸ்ஃபிகரேஷன் ஆகுறது, அந்த கஷ்டங்கள்லாம் நிறையா இருக்கிறது அப்போ தான் பார்த்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு, பட் ஆனால் பார்த்துட்டு நான் வந்து மனசு உடஞ்சி போகலாப்ல. அதாவது என்னென்னா, அவங்களாம் வந்து ஆனால் வந்து வந்து சந்தோஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு இருந்தாங்க இடத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க, அதே மாதிரி இருந்தாங்க. அவங்கவுங்க அவங்களுக்குள்ள சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்கவுங்க ஒரு சப்போர்ட் குரூப் இருக்கும், அவங்க நல்லா பேசி அவங்கள தேத்தி அவங்க ஃபேமிலியெல்லாம் உட்காந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கேன்சர் சர்வைவர்ஷிப்புங்கிறது இட் இஸ் அ பிக், ஒரு பெரிய ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வேலை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டபிள்யூஹெச்ஓ அவங்களோட வேலை பண்ணணும். டபிள்யூஹெச்ஓங்கிறது இப்போ ரீசெண்டாக கோவிட் அப்போ எல்லோரும் கேட்டிருப்பீங்க, டபிள்யூஹெச்ஓன்றது வார்த்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க கேன்சர் அவேர்னஸ் வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணலன்னா இத்தனை பேர்த்துக்கு தெரியாது, வரமாட்டீங்க, இன்னும் அதே மாதிரி பழைய பழைய இது மாதிரி அப்படியே வீட்லேயே உட்காந்துட்டு இதெல்லாம் வராதுன்னு நினைப்பீங்க. நேற்று நான் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்கே வந்து நான் போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமானவர் அவர் வந்திருந்தார். என்னை இன்ஸ்பயர் பண்ணது ஒரு விதத்தில் அவருன்னு சொல்லலாம். அவர் எப்படி இந்த கேன்சருக்கு உதவுறாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் இயர்லி ஒரு 50 பேராச்சு அவர் இன்ஸ்பயர் பண்ணி அந்த துறையை வந்து எடுத்து அவங்க படித்து வெளியில் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. நாங்கள் எங்கள் மூலயமா என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி வைத்தியம் பண்ணுறது, எந்த அந்த தரத்துக்கு வைத்தியம் பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே சமயத்தில் இங்கே கேவிபியோட சிஇஓ சிஓ உட்காந்துருக்காரு, அவங்க மூலயமா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மூலயமா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, இந்த கேன்சர் சர்வைவர்ஸ்லாம் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு அற்பார், அதாவது டிஃப்ரெண்ட் கிடையாது. நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன்தான், இன்னொரு மனிதன் போல தான். ஆனால் நீங்கள் ஒரு வாரை ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அதோட மேலே இருக்கணும். இந்த கான்ஃபிடென்ஸை வந்து எப்படி நாம் வந்து மற்றவங்களுக்கு இது பண்ணுறது அப்படின்றது, அது ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், இது வந்து நாம் மற்றவங்களுக்கும் அந்த பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், பத்மஜா சுரேஷ் மேடம், அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் இன்னும் எங்கள் கூட இருந்துட்டு அவங்க, அதாவது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, எங்களுக்கு வந்து இந்த டேட்டா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வெளிநாட்டில் இத்தனை கேன்சர் பண்ணியிருக்கேன், இத்தனை கேன்சர் பண்ணியிருக்கேன்னா, அவங்களுக்கு கம்மியான பேஷண்ட் அவங்க அவ்வளோ டேட்டா எடுக்கிறாங்க, அவங்க பப்ளிஷ் பண்ணி நியூஸ் பேப்பரில் போடுறாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறையா பேப்பர்ஸ் வரும், உலகம் ஃபுல்லாக வந்து அது வந்து தெரிவிக்கப்படும், இவ்வளோ கேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து வரும். ஸோ அவங்கள நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன், பிகாஸ் அவங்க வெளியே வந்திருக்காங்க. அந்த மனசை விட்டு வெளியில் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் வேணும், ஏற்றுக்கணும், ஜெயிச்சிட்டோன்னு ஏற்றுக்கணும். மற்றவங்களுக்கு போய், இப்போ நான் நிறையா பேர், ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் பேஷண்ட்ஸ் நிறையா வருவாங்க, அவங்க யூஸ்வலாக வந்து வெளியில் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆடைக்குள்ளே இருக்கும், யாருக்கும் தெரியாது, யாரும் சொல்கிறதுக்கும் இல்லை. பட் ஆனால் ஒரு பேஷண்ட் முஸ்லீம் பேஷண்ட் வந்தாலும் அடுத்த தடவை நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு போய் உங்கள் மற்றவங்களெலாம் போய் செக் பண்ண சொல்லுங்கள், முன்னாடியே வர சொல்லுங்கள், ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும், பிற்காலத்தில் வந்தால் கஷ்டமாக இருக்கும். இந்த வேலைகள்லாம் உங்களால் செய்ய முடியும், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யூவ் கான் த்ரூ அந்த சுச்சுவேஷன், அந்த ஹோல் வேர்ல்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக தெரியும். கதிர்வீச்சுங்கிறது இன்னும் பாதிக்கு மேலே, 50% மேலே இன்னும் கரண்ட்டு தான் வந்து படும்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு லைட்டு மட்டும்தான் வந்து அப்படியே தொடுற மாதிரி இருக்குங்கிறது, அதெல்லாம் சொல்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்குவாங்களோ, நாங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, பட் நீங்கள் சொன்னால் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்குவாங்க, வருவாங்க வைத்தியத்துக்கு. தேங்க்யூ.
கேவிபி சேர்மன் அவர்களை ஒரு லான்ச் மியூசிக் லான்ச்க்கு